வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிராகன் பல்ஜி ஸ்டோரியிலேருந்து அங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன், மறக்காம வியூ பண்ணி பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதோட ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எதிர் நோக்கி காத்துட்ருக்காருங்க. ஸோ ஃப்ரீஸ் ஆர்மி சோல்ஜர் கூட சண்டை போறதுக்காக, அது ரீகாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஸோ அந்த பைவில் கூட நம்ம வெஜிடா சண்டை போறதுக்கு ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வரண்ட வெஜிடா நம்ம ரெண்டு பேருமே ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நம்ம ரீகாமும் பார்த்தீங்கன்னா வெஜிடா கூட சண்டைக்கு ரெடியாக வர, இந்த பக்கம் நம்ம வெஜிடா என்ன பண்றது கண்டிப்பா நம்ம சண்டை போட்டுதாகணும், கொஞ்சம் சிரமமா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா ஒரு பக்கம் திங்க் பண்றாரு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸ் ஆர்மி சோல்ஜர் ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேர் இதுல தலையிடாதுங்கிட்டு நம்ம கோஹான் அண்ட் கிரிலின் கிட்ட பார்த்தா சொல்ற அப்படி, இது எனக்கு வெஜிடா கிட்ட கூடிய ஒரு ஃபைட், அவனை ஃபைட் பண்ண விடுங்க, நீங்க இதுல தலையிடாதீங்க. ஸோ சப்போஸ் நீங்க எதோ ஒன்று தலையிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது அப்படின்ட்டு அவர் ஒரு வார்னிங் ஒன்று போட, இந்த பக்கம் மற்ற சோல்ஜராக பாரு ஏ நீ வெஜிடா மட்டும் தானே கொள்ளணும், இவங்களே எல்லாம் விட்டுறவனே, இவங்க எங்களுடைய டார்கெட், ஸோ நாங்கள் தான் இவங்களுடைய சாப்டர் பார்த்துல முடிப்போம், அதனால அவங்க ஏதோ பண்ணக்கூடாது கேட்டுதான் அப்படின்ட்டு பின்னாடி வந்து நம்ம ஃப்ரீஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் கென்யூ ஃபோர்ஸ் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ரீகம் சரிடா எதுவும் பண்ண மாட்டோம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பயவழி சொல்றாரு. அதே சமயத்தில் ஃபைட் பண்ணலாமா அப்படின்ட்டு நம்ம ரீகம் கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ணுற அப்படிங்க. ஸோ அந்த ஒரு பவர் அப் பார்த்து இந்த பக்கம் நம்ம ஸ்கவுட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் லெவல் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா காட்டுது, என்னடா நம்பவே முடியல வெஜிடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, அவனுடைய பவர் லெவல் வேற லெவலில் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் பதினா சொல்றாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த ஒரு ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கோஹன் கிரிலின் இவங்க ரெண்டு பேர் தலையும் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியல. நம்ம ஃபைட் பண்ண வந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா செம ஷாக்காக பார்க்க நம்ம வெஜிடா மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறார் அப்படிங்க. ஸோ அந்த சோல்ஜரால் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கவே முடியல, அந்தளவுக்கு நம்ம வெஜிடாவோட அந்த ரியாக்ஷன் வித் இன்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வெஜிடா பூந்து விளையாடுற அப்படி மிகப்பெரிய எனர்ஜி பிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி அந்த ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா கதி கலங்க வைக்கிற அப்படி. இந்த பக்கம் நம்ம கிரிலின் கோஹனால் பார்த்தீங்கன்னா அலறாங்க, என்னடா வெஜிடா இந்த அளவுக்கு சண்டை போடுறோம் அப்படின்ட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்காக பார்க்க. அண்ட் அதே சமயத்தில் ஸோ இந்த பக்கம் ஃப்ரீஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காக பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, ஏன்னா வெஜிடா இந்த அளவுக்கு வச்சு செய்கிற அப்படின்ட்டு அண்ட் அவங்கள செம்ம ஷாக்காக பார்த்துட்டு இருக்க. அண்டு நம்ம சோல்ஜரோட சாப்டர் முடிஞ்சதுன்ட்டு நம்ம கிரிலின் கோஹன் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்க, பட் டக்குன்னு நம்ம வெஜிடா அண்ட் கோஹன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கீயை பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணுறாங்க, அவள் இன்னும் உயிரோட தான் இருக்க, இன்னும் சாக கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோஹன் கிரிலின் கிட்ட சொல்லும்போது அண்ட் அதே சமயத்தில் அந்த ஒரு சோல்ஜர் அப்படியே பார்த்தீங்கன்னா இருப்ப அப்படி, ஸோ அவனுடைய அந்த ஆர்மர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சிட்டு போயிச்சுங்க, ட்ரெஸ் இசையில் பார்த்தீங்கன்னா நார் நாளாக கிழிஞ்சிருச்சு, பட் பைவுளுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்படல, ஜஸ்ட் அந்த கிராச்சஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. பரவாயில்ல நல்லதாக இருந்துச்சு, ஒரு வார்ம் அப்புக்கு ஓகே பெட்டராக தான் இருந்துச்சு, தப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸ் ஆர்மி சோல்ஜர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கெத்த பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. இந்த பக்கம் நம்ம கோஹன் கிரிலின்கால பார்த்தீங்கன்னா செம சாக்கு, என்னடா இந்த அளவுக்கு அடிச்சு அவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் செம ஷாக்காக பார்த்துட்டு இருக்க. ஸோ இவங்களே நம்மளால பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியல, அந்த டிராகன் பால் எப்படி நம்ம போய் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ட்டு நம்ம கிரிலின் ஒரு பக்கம் யோசிச்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம கென்யூ பார்த்தா அந்த டிராகன் பால் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து நாமிக்கன் பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படி. ஸோ இதில் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த கல்ச்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க அப்படி. ஸோ ஒரு நல்ல விலைக்கு வித்தல அந்த ஒரு பிளானட் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக திட்டம் போட்டுட்டுருக்கேன், பட் அவங்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ லெவலுக்கு, இந்த கல்ச்சர் டெவலப்மெண்ட்டும் இல்லை, இந்த என்வரான்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் பதினால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் நம்ம ஃப்ரீஸாக கிட்டே ரிப்போர்ட் பண்ணோம், எதுவும் இல்லையா ஒத்துலசான ஒரு பிளானட்டா, சரி இந்த பிளானட் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான், அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இந்த டிராகன் பால் கிடைக்கிட்டு, ஸோ அந்த டிராகன் மூலிமா எனக்கு இந்த அழிவில்லாத வாழ்க்கை கிடைக்கும்ல, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த ஒரு பிளானட்டை நான் பார்த்துக்கிறேன், பயங்கர ஒரு திருவிழா வாட்டை ஜொலிக்க வைக்கிற அப்படின்ட்டு சார் நம்ம ஃப்ரீஸாக அப்படியே வில்லத்தனமாக பேச. ஸோ இந்த பக்கம் ஃபைட் பண்ணக்கூடிய அந்த இடத்த பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ என்ன வெஜிடா நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அந்த ஆர்மி சோல்ஜர் சொல்ல, இந்த பக்கம் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது இவ்வளோ அடிச்சு எதாக ஆகலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகம் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டா அப்படி, அந்த ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டா அப்படி. ஸோ மின்னல் வேகத்தில் வந்து நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா வச்சு அடிப்பார் பாருங்க, வெஜிடாவிலே பார்த்தீங்கன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியுது, ஈவன் நம்ம கிரிலின் கோகனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட் அந்த ஒரு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல, பட் இருந்தாலும் நம்ம தலைமை சும்மா இருப்போம் அப்படியா. ஸோ அடி வாங்கினாலுமே திரும்ப வந்து போகிற யூஸ் பண்ணி வந்து நம்ம ரீகம் அடிக்கும் போது பயவில் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா தடுத்துறோம் அப்படிங்க. ஸோ வெஜிடாவோட எந்த ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா நம்ம ரீகாமை பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல, அந்தளவுக்கு நம்ம ரீகாமோட அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. பரவாயில்ல வெஜிடா நல்லா தான் சண்டை போடுறேன், நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நீ சண்டை போடுவேன்ட்டு, உண்மையிலேயே நீ பர்ஃபெக்டான ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு நம்ம ரீகாம் வெஜிடா கிட்ட சொல்லிட்டே சண்டை போட, பட் என்ன தான் இருந்தாலும் நீ எனக்கு மேட்ச் கிடையாது, வெஜிடாவை அடிச்சு கீழே படுக்க வச்சுரு அப்படிங்க. ஸோ தொடர்ந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க, ஒரு கட்டத்தில் நம்ம ரீகாம் அடிச்சு நம்ம வெஜிடாவை தண்ணியில் பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிட அப்படி. அதே சமயத்தில் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகாமை பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க, பரவாயில்லடா சூப்பராக சண்டை போடுறேன்ட்டு,
அவங்க நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம வெஜிடா தண்ணிக்குள்ள போனது ரொம்ப நேரமா பார்த்தீங்கன்னா ஆளக்கணும். இந்த பக்கம் நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா ஸோ என்னடா அதுக்குள்ள அடிச்சதுல நீ ஏதோ ஒன்று ஆயிட்டியா அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்ல, கொஞ்சம் எந்திரிச்சவா சண்டை போடல அப்படின்ட்டு நம்ம ரீகாம் வெஜிடா கிட்ட கேட்டிருக்கும் போது ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா டக்குன்னு செம்ம பவர்ஃபுல்லாக வந்து நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா அடிப்பார் பாருங்க, பயங்கரமான நீங்கள் பை உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அசந்தரம் அப்படி ஒரு அடி. பட் என்ன நம்ம வெஜிடாவோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தில் நம்ம ரீகாமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபர்ட் எடுக்கல. ஸோ என்னையாடா வந்து அடிக்கிற அப்படின்ட்டு அப்படியே வெஜிடாவை பார்த்தீங்கன்னா நிலத்தோட நிலத்தை பார்த்தீங்கன்னா போச்சவ அப்படிங்க. உண்மையில் இந்த சீன் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு வேறு லெவலே இருக்குது. ஸோ அப்படியே போச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு உனக்கு எது ஆயிருக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு அப்படியே அந்த காலை பிடிச்சிட்டு மேலே எடுப்பார் பாருங்க. அப்படியே நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு. ஸோ அந்த ஃபேஸில் ஈஸியில் பார்த்தீங்கன்னா பிளட் வர ஆரம்பிக்கும். இந்த பக்கம் நம்ம வெஜிடா மயக்க நிலையில் இருக்க என்னடா அதுக்குள்ளே மயங்கிட்டியா அப்படின்ட்டு நம்ம ரீகாம் கேட்டுருக்க டக்குன்னு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் வச்சு ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பீங்க. ஸோ பயங்கரமான ஒரு அடி. பட் இந்த பக்கம் நம்ம வெஜிடா வலையை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்க முடியல. பட் இந்த பக்கம் நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிற அப்படி பரவாயில்லடா நல்லா ட்ரை பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா பாராட்டுற அப்படி. இப்போ புரியுது ஸோ ஃப்ரீஸாக எதுக்கு உன்னை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்த அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா புரியுது. பட் இருந்தாலும் நீ ஃப்ரீஸாக்கு எதிராக திரும்பிட்டிய என்ன பண்ணுறது எல்லாம் உன்னுடைய விதி தான் அப்படின்ட்டு ஸோ நம்ம ரீகாம் சொல்ல இந்த பக்கம் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியுமா அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. ஸோ வேறு எதுவும் ஸ்பெஷலான டெக்னிக்கெல்லாம் வச்சிருக்கியா அதுக்கான பயன்படுத்தலான்னு இருக்கியா நான் ரொம்ப ஆர்வம் இருக்கேன் அதை பார்க்கறதுக்காக. பட் அந்த மாதிரி எது இல்லைன்னா இப்போவே சொல்லு உன்னை குன்னுற அப்படின்ட்டு நம்ம ரீகாம் சொல்ல இந்த பக்கம் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணுறது இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்ததை விட செம்ம ஃபோர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுற அப்படி. ஸோ இதே மாதிரி நான் போயிட்டு இருந்தேன் கண்டிப்பாக அவனுடைய கைகளில் நான் செத்துருவேன் அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா ஸோ பிளான் பண்ணுற அப்படி கோகன் கிட்ட சொல்லி கோகன் நம்ம தயாராக தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இதில் வெஜிடாக்கு எதுவும் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான், நம்ம செத்தோம் கண்டிப்பாக வெஜிடா செத்தனா அடுத்தது நம்ம தான் நம்மளுடைய சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டைம் நம்ம வெஜிடாக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம தான் நம்ம வெஜிடாக்கு கை கொடுத்தே ஆகணும் கோகன் கோகு வர வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் சொல்ல ஸோ கோகன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் அப்படி. கிருலின் பார்த்தீங்கன்னா கோகன் கிட்ட ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி உன்னுடைய ஃபுல் பவரி பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி நம்ம வெஜிடாவை எப்படியாச்சும் காப்பாற்றிடு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிருலின் சொல்ல நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்க இந்த பக்கம் நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரைட் உங்கள்கிட்ட எந்த ஒரு பவர் இல்லையா இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய போஸை பயன்படுத்தி உன்னுடைய லைஃபை என்னதாக்கிற அப்படின்ட்டு பைவில் ஒரு போஸ் ஒன்று கொடுத்துட்டு தன்னுடைய அந்த ஃபைனல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த மௌத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படி. நிறைய சமயத்தில் இந்த பக்கம் அவுட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளானட் நாமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸோ இப்போ முடிச்சிடறேன் அப்படின்ட்டு நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபுல் பவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த. ஸோ இந்த பக்கம் நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது ஸோ வெஜிடா கிட்ட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஸோ அவனால் அவனுடைய அட்டாக்ஸை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெஜிடா மாட்டிக்கிட்டு நம்ம கிருலின் சொல்ல இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் சொல்ல அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் தன்னுடைய அந்த மவுத்துலேருந்து எனர்ஜி பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடாவை நோக்கி பயன்படுத்த வெஜிடாவலையும் பார்த்தீங்கன்னா நகர முடியாமல் இருக்குது. கரெக்டாக பின்னாடி வந்து நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகாம் அடிக்க இந்த பக்கம் கரெக்டாக நம்ம கோகன். ஸோ அந்த எனர்ஜி பிளாஸ்ட் நம்ம வெஜிடா மேலே படுறதுக்கு முன்னாடி வெஜிடாவை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ வெஜிடாவோட அந்த லைஃபை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுறப்படி இந்த பக்கம் நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா ரீகாமை பார்த்தீங்கன்னா அடித்து பறக்க வச்சிடறாப்படி. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா எல்லா முட்டாள்தனமாக பண்ணுறீங்களா ஸோ என்ன உங்களுக்கு காப்பாற்றுறக்கு டைம் இருந்தால் எதுக்குள்ள அவங்க கூட சண்டை போடாமல் இருக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு நம்ம வெஜிடா ஒரு பக்கம் கடுப்பாக. அண்டு அதே சமயத்தில் ஸோ இந்த பக்கம் அந்த ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து கிடக்கிற அப்படி பக்கத்தில் தான் நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி. ஸோ நம்ம சோல்ஜர் அப்படியே பார்த்தீங்கன்னா மெதுவாக எந்திரிக்கிற அப்படி பரவாயில்லடா என்னுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய் வலையை பார்த்தீங்கன்னா அதை உணர்றேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு சோல்ஜர் தன்னுடைய வாயை கட்டும் போது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்குது பல்லுகளில் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ அதே சமயத்தில் நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி டே நீங்கள் இவங்களை கொண்டே ஆகணுமா இவங்க என்னையே பார்த்தீங்கன்னா சீலிட்டாங்க இவங்களை நானே பார்த்துக்கிட்டோமா அப்படின்ட்டு நம்ம ரீகாம் அந்த மற்ற ரெண்டு சோல்ஜர்ஸ்ட்டை கேட்கும்போது ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா சரி என்னமோ பண்ணிட்டு போட அப்படின்ட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்க அடுத்த டார்கெட் நீ தடா நீ முடிஞ்ச நீ என் வாயிலே வச்சு அடிச்சதில் கண்டிப்பாக உனக்கு வாய் இல்லாமல் ஆகிறேன் அப்படின்ட்டு நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா கிருலினா ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிட அப்படி. ஸோ கிருலினோட போன்ஸ் கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆச்சு. ஸோ கிருலினால் மூவ் பண்ண கூட முடியல. அடுத்தது என்ன எனக்கு சரியா தெரியல அப்படின்ட்டு நம்ம கிருலின் சொல்ல இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது தெரியல. ஸோ பயங்கரமாக அடிச்சிருக்கானே அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற அப்படி. ஸோ அடுத்தது என்ன எனக்கு நான் உயிரோடு இருப்பேன் என்னட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருலின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு. நம்மளால் இங்கிருந்து போடவும் முடியாது நம்மளுடைய சாவு இங்கே தான் நட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம கிருலின் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ரீகாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகனை எதிர்த்து சண்டை போறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படி. ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காரு. ஸோ பார்த்தலாண்டா என்ன நடந்தாலும் சரிடா ஓடிட்டு நம்ம கோகன் அந்த சண்டைக்கு ரெடியாக இருக்க நம்ம வெஜிடாவிலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத நிலமையில நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டீல் பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க இன்றைக்கி ஒரு எபிசோட தான் பார்த்தீங்கன்னா போட முடிஞ்சது. ஸோ நாளைக்கு ரெண்டு எபிசோட் பார்த்தீங்கன்னா பார்க்கல. இதோடைய பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ கைஸ்.